வீடு வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்கணும், நம்ம நிம்மதியாக இருக்கணும், எந்த சண்டை சச்சரவு இல்லாமல் எப்போதுமே சந்தோஷமாக இருக்கணும். அதே சமயம் பணப்பழக்கம் வரணும், நிம்மதியாக இருக்கணும். அப்படின்னா வந்து நிறைய வந்து வீட்டில் வந்து பொருட்கள்லாம் வைக்கக்கூடாது வாஸ்து சாஸ்திரம் அப்படி சொல்கிறாங்க. அதுபடி அதைத்தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வந்து ஃபோட்டோ செல்லை அதெல்லாம் வந்து சில பேர் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரிலாம் வீட்டில் வைக்கவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் புலி, ஓனாய், கரடி, சிங்கம், குள்ளநரி இந்த மாதிரி அனிமல்ஸோட ஃபோட்டோவும் செலை எதுவுமே நீங்கள் வீட்டிலவே வைக்கவே கூடாது. இதுவரை வந்து நமக்கு அதிகரிக்க தான் செய்யும். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவையோ சிலையோ கண்டிப்பாக வீட்டில் வைக்காதீங்க. அது பார்த்திங்கன்னா பன்றி, பாம்பு, கழுதை, அப்புறம் ஆந்தை, வௌவால், கழுகு, காகம், புறா இந்த மாதிரி ஒரு பறவைகள் விலங்குகளோட ஃபோட்டோவும் வைக்கக்கூடாது, சிலையும் வைக்கக்கூடாது. வாஸ்து சாஸ்திரம் படி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக பெட்ரூமில் நீங்கள் வைக்கவே கூடாது. வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து சண்டை சச்சரவுகள் வரும். குறிப்பிட்ட ஒரு ஃபோட்டோவெல்லாம் வீட்டில் வைக்க மாட்டாங்க. இப்போ பூக்களே இல்லாத மரம், பூக்கள் இல்லாத மரம் சொன்னால் அது ஒரு பட்டை மரம், அது பட்டை மரம்னு சொல்லுவாங்க, அதை வைக்க மாட்டாங்க. அப்புறம் கப்பல் நீரில் மூழ்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து வால் பூ, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேட்டையாடுற இது, அப்புறம் வந்து சிறையில் வந்து ஏதாவது அடைச்சிக்கிறது பறவைகள், அது அடைக்கிற மாதிரி சிறக்குள் இருக்கிற மாதிரி அலற மாதிரி சோகமான ஒரு ஃபோட்டோ சொல்லி அதெல்லாம் வந்து வீட்டில் வைக்கக்கூடாது. அதெல்லாம் வச்சுன்னா எதிர்மறை ஆற்றல் வந்து அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. செடிகள்லாம் வந்து வைக்கக்கூடாது. அந்த மாதிரி செடிகள் வந்து நீங்கள் வீட்டு வாசலில் கொண்டு வைக்கலாம், அதனால தான் திருஷ்டிக்கு வைக்கலாம், வீட்டுக்குள்ளே தான் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. தவிர ரோஜா, அப்புறம் வந்து ஆளுவேரா அதெல்லாம் வந்து வீட்டுக்கு வெளியில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து வளர்த்துக்கலாம், பால்கனிலேயோ இல்லை வீட்டுலேயோ அதெல்லாம் வந்து திருஷ்டியாக வீட்டுக்கு வெளியில் வளர்த்துக்கலாம்.